இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டன்னு சொல்லிட்டு அவரோட ஜாதிய வன்மத்தை வந்து அந்த கடிதத்தின் மூலியமாக தெரிவிக்கிறார். இதில் வந்து நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கேட்குறேன், நாங்கள் எதில் தாழ்த்தப்பட்டோம், நீ என்னோட நீ எதில் உயர்ந்துட்டேன்னு நான் உன்னை கேட்குறேன். நாங்கள் எதில் தாழ்த்தப்பட்டோம், நீ என்னோட நீ எதில் உயர்ந்துட்டேன்னு நான் உன்னை கேட்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடா. ராமதாஸ் அவர்களே, இங்கே தாழ்த்தப்பட்டவன்றது எவனும் கிடையாது, எல்லாரும் மனிதன் தான் சரிங்களா. முதல் வந்து நீலாம் தமிழகத்திற்கு முதல்வர் வேட்பாளராக போட்டி விடுறேன்னு வெக்கமில்லாமல் சொல்லிக்கிட்டேன், வெக்கமில்லாமல் சொல்லிக்கிட்டேன். இதே நாங்கள் திருப்பி உங்கள் எங்கள் சமூகத்தை வந்து மனம் புண்படும் விதமாக நீ பேசியிருக்கேன். இதே நாங்கள் எப்படி நீ அக்னி சட்டியில் போகிறந்த அப்படி இப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டு வந்தோம்னா, இன்னையாரம் உன் சமூகத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து வரிஞ்சு கட்டி நீங்கள் அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு பேசியிருப்பீங்க. எங்களுக்கு அதை விட இதோட இன்னும் தரைக்குறைவாலாம் எங்களுக்கும் பேச தெரியும், உங்கள் மன உங்கள் மக்கள் மனது புண்படுது விதமாகவும் எங்களுக்கு பேச தெரியும். ஆனால் நாங்கள் ஏன் பேச மாட்டோம்னா, இங்கே தமிழினமாக ஒன்றிணையணும், தமிழ் குடியலாக ஒன்றிணையணும், ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆளணும் அந்த நோக்கத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதனால தான் நாங்கள் அந்த மணி பேசலை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த தாழ்த்தப்பட்ட என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதற்காக கண்டிப்பாக நீங்கள் வருத்தமும் தெரிவிக்கணும், மன்னிப்பும் கேட்கணும். அப்படி கேட்கவில்லை இல்லட்டா தென் மாவட்டங்களில் நீங்கள் நடமாட முடியாது, தென் மாவட்டங்களில் நீங்கள் நடமாட முடியாது. இந்த வீடியோ எச்சரிக்கையாக நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.